கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டமானது 2011 முதலே இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2021 பட்ஜெட்டில் அதிமுக கூட கடைசியாக அவர்கள் கடைசி பட்ஜெட்டை சமர்ப்பித்து விட்டு வெளியேறும் போது 6000 கோடி ரூபாய் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயிலுக்காக ஒதுக்கப்பட்டு படும் என்று கூறினார்கள். ஆனால் இதுவரை பணிகள் துவங்கப்படவில்லை. தற்போது ஆர்டிஐ தகவல்களை சமூக ஆர்வலர்கள் பெற்றுள்ளனர். அதன் அடிப்படையில் சுமார் 9500 கோடி ரூபாய் செலவில் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டமானது 2027 பணிகள் முடிக்கப்படும் என்று கூறுகிறார்கள். தற்போது டிபிஆர் பணிகள், அதாவது விரிவான திட்ட அறிக்கை பணிகள் நடைபெற்றுள்ளன. இதை தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியவுடன் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கும் என்று கூறுகிறார்கள். மத்திய அரசு பெரும்பாலும் புனே, நாக்பூர், சென்னை போன்ற மெட்ரோ ரயில்களுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இரண்டாம் நிலை நகரங்களான புனே, நாக்பூர், இந்தூர் போன்றவற்றிற்கூட ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. மற்றும் மகாராஷ்டிராவிலேயே 3 நகரங்களில் மும்பை, புனே, நாக்பூரில் அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் கூட மதுரை, கோயம்புத்தூருக்கு தமிழக அரசு ஒப்புதல் கேட்டிருந்தால் வழங்கியிருப்பார்கள். 10 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கு வழங்க மெட்ரோ ரயில் வழங்க தயார் என்றும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் சென்னையை தவிர்த்து கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருப்பூர், சேலம் மற்றும் தற்போது திருநெல்வேலி போன்ற 6 என மொத்தம் 7 நகரங்கள் மெட்ரோ ரயில் வருவதற்கு தகுதி பெற்றுவிடும். அதுபோல் எல்லாவற்றிற்கும் எக்ஸப்ஷன் உண்டு என்று கூறுவார்கள், அதாவது விதிவிலக்கு. அதுபோல் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஹோசூர் கூட ஹோசூர் மெட்ரோ ரயில் கூட பெங்களூருடன் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை வருகிறது. அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் 8 நகரங்களில் மெட்ரோ ரயில் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த நிலையில் மத்திய தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் கேட்ட கேள்விக்கு தமிழக அரசா ஒப்புதல் அளித்தால் மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கும் என்று கூறுகிறார்கள். தமிழக அரசு ஒப்புதல் அளித்து பணியை துவங்க வேண்டும். அப்போதுதான் 2024 தேர்தலில் கோயம்புத்தூரில் நாங்கள் தான் மெட்ரோ ரயிலை கொண்டு வந்தோம், ஏற்கனவே தகவல் தொழில்நுட்ப பூங்காவை கொண்டு வந்தோம் என்று சொல்லி வாழ்க்கை கேட்கலாம். இது அதிமுகவின் கோட்டையான மேற்கு மண்டலத்தில் திமுக கடும் போட்டி கொடுப்பதற்கு வழிவகுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மெட்ரோ ரயிலுக்கு கூட திட்ட பணிகள் தயாரிக்கப்படுவதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் 2026 முடிவடையும் என்று கூறுகிறார்கள். பணிகள் இப்போதுதான் துவக்க நிலையில் உள்ளன. 4 ஆண்டுகளில் முடிவடையுமா என்பது சந்தேகமே. கூடுதலாக 2 ஆண்டுகள் சேர்த்து 2028 முடிவதற்கான வாய்ப்பு உள்ளது. கோயம்புத்தூர் மெட்ரோ பற்றி விரிவாக பார்க்கலாம். 2011 மத்திய அரசானது கோயம்புத்தூர், சென்னை, கொச்சி போன்ற நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் சென்னைக்கு ஏற்கனவே துவங்கிவிட்டது. கொச்சி, கோயம்புத்தூர் போன்ற நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் துவங்குவதற்கு அனுமதி வழங்கிவிட்டது. அதை பயன்படுத்தி கொண்டு கொச்சியில் மெட்ரோ பயணிகளை துவங்கி தற்போது மெட்ரோ ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. கொச்சி கோயம்புத்தூரை விட தொழில்துறை மற்றும் மக்கள் தொகையில் சிறிய நகரமாகும். அங்கே மெட்ரோ ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. கொச்சியில் ஏற்கனவே சர்வதேச விமான நிலையம் போன்றவை இருப்பதால் தற்போது கொச்சியானது இந்தியாவின் மெட்ரோ நகரங்களில் ஒன்றாக மாறிவிட்டது. அதாவது புனே, அகமதாபாத் போன்ற நகரங்களுக்கு அடுத்ததாக 9வது பெரிய மெட்ரோ நகரமாக, மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் உட்கட்டமைப்பு வசதிகளின் மூலமாக கொச்சியானது மெட்ரோ நகரமாக மாறியிருக்கிறது. கோயம்புத்தூரில் கூட மெட்ரோ ரயிலை கொண்டு வந்திருந்தால் அதுபோல மாறியிருக்கும். ஆனால் 2011 மத்திய அரசு மெட்ரோ ரயிலுக்கான அனுமதியை வழங்க ஒப்புக்கொண்ட போதும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மோனோ ரயில் தான் எங்களுக்கு சிறந்தது என்று கூறினால், ஆனால் அவர் அதை கொண்டு வருவதற்கு கூட முயற்சி எடுக்கவில்லை. பின்னர் 2013 டெல்லி மெட்ரோவின் தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள் கோயம்புத்தூரில் சர்வே பணிகளை மேற்கொண்டு கோயம்புத்தூரானது மெட்ரோ ரயில் கொண்டு வருவதற்கு உகந்த நகரம் என்று தெரிவித்திருந்தார். மத்திய ரயில்வே அமைச்சர் பிரபு அவர்கள் கூட 2017 மத்திய அரசு கோயம்புத்தூருக்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு எல்லா உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக அறிவித்திருந்தார். தமிழக அரசும் 2017 டீட்டெயில் ப்ராஜெக்ட் ஸ்டடி, அதாவது விரிவான திட்ட அறிக்கைக்கு ஜெர்மனியை சார்ந்த KFM என்ற நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியிருந்தது. இருந்தாலும் பணிகள் மந்தமாகவே நடந்து வந்தன. பின்னர் 2018 மீண்டும் கோவையை சேர்ந்தவர்கள் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த திட்டம்
எந்த நிலையில் இருக்கிறது என்று கேட்டிருந்தார்கள். தற்போது கூட இந்த திட்டத்தை 2027 ஆண்டுக்குள் முடிக்க முடியும் என்று தமிழக அரசு கூறவில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கேட்டபோது தான் கிடைத்தது. அப்போது 2018 ஆண்டில் அவர்கள் இந்த திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கைக்கான பணிகள் நடந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார்கள். பின்னர் அதற்கான விரிவான திட்ட அறிக்கைக்கான டெண்டரை மீண்டும் விநியோகித்தார்கள். இதன் மூலம் விரிவான திட்ட அறிக்கை பணிகள் ஏற்கனவே நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தும் சரியாக நடைபெறவில்லை என்பது தெளிவாகிறது. 2018 ஆண்டில் ஜெர்மனிய நிறுவனமானது இதை இந்த விரிவான திட்ட அறிக்கை அதாவது டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிப்பதற்கான நிறுவனங்களை ஷார்ட்லிஸ்ட் செய்து சிஸ்டா நிறுவனத்திற்கு வழங்கியது. சிஸ்டா நிறுவனம் 2019 ஆண்டளவில் விரிவான திட்ட அறிக்கையை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயிலுக்கு தயாரித்ததோடு அவர்கள் கோயம்புத்தூர் மாநகராட்சியுடன் மெட்ரோ ரயில் பணிகளின் போது செய்ய வேண்டிய வேலைகள் அதாவது குறுக்கிடும் பாலங்கள் சாலைகள் மற்றும் போன்றவற்றுடன் ஒருங்கிணைந்து நிறைவேற்றுவது பற்றி மாநகராட்சியுடன் விவாதத்தில் ஈடுபட்டார்கள், அறிவுரை வழங்கினார்கள். அவர்கள் ஹைவே டிபார்ட்மெண்ட்டுடன் விவாதித்தார்கள். அவர்கள் உக்கடம் மேம்பாலத்துடன் மெட்ரோ ரயில் ஏற்கனவே தயாரித்த திட்ட அறிக்கையின்படியான மெட்ரோ ரயில் கிளாஸ் ஆவதால் அவர்கள் அதை பாதையை மாற்றுவது பற்றியும் பரிசீலனையில் ஈடுபட்டார்கள். 2020 ஆண்டளவில் அவர்கள் 4 பாதைகளை கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயிலுக்கு தயாரித்திருந்தார்கள். பின்னர் அவர்கள் அது உக்கடம் மேம்பாலத்துடன் மெட்ரோ ரயில் பாதைகள் குறுக்கிடுவதால் அதை மாற்றி கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து இடத்திற்கு 5வது மாற்று பாதை திட்டத்தை தயாரித்தார்கள். பின்னர் 2001 ஆண்டில் லேண்ட் சர்வே பணிகளை துவங்கினார்கள் மற்றும் மெட்ரோ ரயில் தடங்களுக்கான விரிவான திட்ட அறிக்கைகளையும் தயாரித்தார்கள். பின்னர் பொறியாளர்கள் எம்எல்ஏ எம்பி எம்எல்ஏக்கள் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து இந்த மெட்ரோ ரயிலை செயல்படுத்துவது மற்றும் மெட்ரோ ரயில் குறிப்பிடும் பாலம் மேம்பாலம் போன்றவை பற்றியும் விவாதித்தார்கள். 2022 ஆண்டு அவினாசி ரோடு இருந்து சத்தியமங்கலம் ரோடு வரையிலான 44 கிலோமீட்டர் பாதைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை அவர்கள் அதாவது விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்தார்கள். அதன் பின்னர் 2021 ஆண்டில் தயானந்த் என்ற பொதுநல விரும்பி ஒருவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் போது கேட்டபோது அது திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு விட்டது, மாநில அரசு ஒப்புதல் வழங்கினால் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கும், 2027 ஆண்டுக்குள் பணிகள் முடிக்கப்படும் என்று கூறினார்கள். சென்னை மெட்ரோ ரயில் எவ்வளவு வேகமாக முடித்தார்களோ அவ்வளவு அவர்கள் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயிலை முடிக்கவில்லை, இழுத்தடித்து வருகிறார்கள். இது சென்னைக்கு வெளியே தமிழக அரசு திட்டங்களை செய்வதில் சுணக்கம் காட்டி வருவதையே காட்டுகிறது. ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், திமுகவானது 96 2001 ஆண்டு ஆட்சி காலத்திற்கு பிறகு சந்தித்த தேர்தலில் அப்போது சென்னையில் 14-18 வென்றார்கள். ஆனால் மொத்தமாக தமிழ்நாடு அளவில் அவர்கள் 36 இடங்களை தான் பெற்றார்கள். அப்படி பார்த்தால் சுமார் 220 சென்னைக்கு வெளியே சுமார் 220 தொகுதிகளில் வெறும் 22 இடங்களிலே அவர்கள் வென்றார்கள். சென்னையில் அந்த முறை அவர்கள் சென்னை மாநகராட்சி முதல்வர் மேயராக ஸ்டாலின் இருந்து சென்னையில் நிறைய வளர்ச்சி பணிகளை நிறைவேற்றினார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக இது போன்ற வளர்ச்சி பணிகளினால்தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆனால் சென்னைக்கு வெளியே வேலைவாய்ப்புகள் குறைவாக இருந்ததால் மக்கள் சென்னையை நோக்கி வேலைக்காக வர வேண்டிய இது ஏற்பட்டது. இதனால் சென்னையிலும் நெருக்கம் அதிகரித்து கொண்டே போகிறது. இந்த நிலையில் திமுக மற்றும் தமிழக அரசானது தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலிக்கான மெட்ரோ ரயில்களை திட்டங்களை கொண்டு வர வேண்டும், மேலும் 1,000,000 மக்களுக்கு கொண்ட திருப்பூருக்கும் மெட்ரோ ரயில் கொண்டு வர வேண்டும், திருப்பூர் கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி மெட்ரோ ரயிலும் கேட்டு வருகிறார்கள், அதையும் கொண்டு வர வேண்டும், மற்றும் ஹோசூருக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தையும் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அப்படி கொண்டு வந்தால் தமிழ்நாடு முழுவதற்குமான பரந்து விரிந்த விரிவான வளர்ச்சி கிடைக்கும், தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வேலை வாய்ப்பை பெறுவார்கள். திமுக 2026 ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று வருவதற்கும் ஏதுவாக இருக்கும். கோயம்புத்தூருக்காக ஆச்சரியமாக இதுவரை 5 பேஸ்களாக அதாவது 5 நிலைகளாக மெட்ரோ ரயில் திட்டங்களை தயாரித்திருக்கிறார்கள்.
இதற்கு மொத்தமாக 147 கிலோமீட்டர் மெட்ரோ வழி பாதை வருகிறது. சென்னையில் தற்போது சுமார் 51 கிலோமீட்டர் அளவுக்கு மெட்ரோ ரயில் பாதை செயல்படுகிறது. மேலும் சுமார் 115 கிலோமீட்டருக்கு கொண்டு வர போகிறார்கள். அப்படி பார்த்தால் சென்னையில் 160 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயில் பாதை உள்ளது. கோயம்புத்தூரில் தற்போதைய 147 கிலோமீட்டருக்கான டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரித்து விட்டார்கள். 5 லைன்கள் வருகின்றன. அந்த 5 லைன்களை பற்றி பார்க்கலாம். முதற்கட்டமாக 44 கிலோமீட்டருக்கு கொண்டு வரப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். 44 கிலோமீட்டர் என்றாலே 1 கிலோமீட்டருக்கு 300 கோடி ரூபாய் வரை ஆகிறது. அது கூட அண்டர் கிரவுண்ட் என்றால் 500 கோடி ரூபாய் வரை வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. எபோவ் கிரவுண்ட் அதாவது மேம்பாலம் மாதிரியான மெட்ரோ ரயில் கொண்டு வருவதென்றால் 400 கோடி ரூபாய் வரை செலவாவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று கூறுகிறார்கள். எப்படி பார்த்தாலும் சுமார் 300 கோடி வைத்தாலே 44 கிலோமீட்டருக்கு சுமார் 13,000 கோடி ரூபாய் வருகிறது. கோயம்புத்தூரில் 13,000 கோடி ரூபாய் செலவில் இதுவரை எந்த உட்கட்டமைப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டதில்லை. அப்படி பார்த்தால் இந்த மெட்ரோ ரயில் திட்டமானது கோயம்புத்தூர் நகரின் வளர்ச்சிக்கும் வழிவகுப்பதோடு கோயம்புத்தூரில் 1,000,000கணக்கானவர்களின் வேலைவாய்ப்பு பெறும் நகரமாகவும் மாற்றும். மேலும் மும்பை மெட்ரோவானது ஆண்டுக்கு ஒரு மெட்ரோ லைன் கொண்டு வருகிறார்கள். அதுபோல் 2023 மெட்ரோ ரயில் இதுவரை துவங்கப்படவில்லை. எனவே 2023 பேஸ் 1, 2024 பேஸ் 2, 2025 பேஸ் 3, 2026 பேஸ் 4, 2027 பேஸ் 5 என 5 ஆண்டுகளில் அவர்கள் துவங்கினார்களே. ஆனால் 141 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 45,000 கோடி வரை கோயம்புத்தூரில் முதலீடு செய்யப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் கோயம்புத்தூரில் 45,000 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்தால் சுமார் 200,000 பேருக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதனால் கோயம்புத்தூர் நகரமானது பெரு வளர்ச்சி பெற்றதோடு கொச்சிக்கு போட்டி கொடுக்கக்கூடிய நகரமாகவும் வளரும் என்பதோடு தென்னிந்தியாவில் பெங்களூரு சென்னை ஹைதராபாத்திற்கு அடுத்த பெருநகரமாக வளரும். இது போன்ற திட்டங்களை செயல்படுத்தப்பட வேண்டால் கொச்சி மட்டுமல்ல விஜயவாடா போன்ற ஆந்திராவின் தலைநகரம் கூட மற்றும் ஆந்திராவின் வர்த்தக நகரமான வைசாக் போன்ற நகரங்கள் கூட கோயம்புத்தூரை முந்திவிடும். வைசாக் நகருக்கான மெட்ரோ ரயில் திட்டம் கூட பரிசீலனையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இங்கே குறிப்பிடத்தக்கது, கோயம்புத்தூர் மெட்ரோ ரயிலை 2027 முடிக்க முடியும் என்று தமிழக அரசு கூறவில்லை. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம்தான் கிடைக்கப்பெற்றுள்ளது. அங்கே கூட அவர்கள் தமிழக அரசு ஒப்புதல் வழங்கினால் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கி 5 ஆண்டுகளில் 2027 முடிப்பார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். 2027 அவர்கள் முடிப்பது சந்தேகம் என்று சிலர் கூறியிருக்கிறார். முடிப்பார்களா என்பது முக்கியமில்லை. அவர்கள் குறைந்தபட்சம் 2003 முதல் காலாண்டில் அதாவது ஜனவரி மார்ச்சுக்குள் துவங்குவார்களா என்பதே சந்தேகம். அப்படி 2023 துவங்கினால் குறைந்தது 2028 அல்லது 2030 இந்த ரயில்வே திட்டத்தை முடிக்க முடியும். என்னதான் இவர்கள் 2027 என்று கூறினாலும் 2030 கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் ஓடினாலே பெரிய விஷயம்தான். பெரும்பாலும் உலகம் முழுவதும் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில்கள் தாமதமாகவே முடிகின்றன. நான் வேலை பார்த்த ஒரு திட்டத்தில் 4 ஆண்டில் முடியும் என்று கூறி அவை 8 ஆண்டுகள் தாண்டி போனது. அதற்கு காரணம் ஒரே அடியாக அவர்கள் 6 மெட்ரோ ரயில் தடங்களை போட்டதுதான் காரணம். கோயம்புத்தூரானது ஃபேஸ் 1 ஒரு தடம் என்பதால் அதை 2027 என்று இவர்கள் டார்கெட் வைத்திருந்தாலும் 2028 2029 முடிக்க வேண்டும். அதற்கு தமிழக அரசின் தயவு தேவை.